வணக்கம். நம்ம ஊர் சமையல், நம்ம ஊர் சமையல்ல நாம இன்னைக்கு குதிரைவாளி ரைஸ் வந்து இன்னும் சத்தா எவ்வளவு ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்புல வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடாகவும் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியவும், வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ரெண்டும் ரெடியாகவும் நம்ம கொஞ்சம் கருகப்பிள்ளை சேர்த்துடலாம். இது ரெண்டு நிமிஷம் நம்ம கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கறி, நான் வந்து கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய், சவுச்சவ் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். என்ன காய்கறினாலும் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், எந்த காய் உங்களுக்கு விருப்பமோ எல்லாமே நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணலாம். இது என்னென்னு பாருங்கள், இது வந்து பச்சை பயிர் வந்து முளைக்கட்டி வச்சுருக்கிறேன். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமானது இல்லை. நீங்கள் தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் போட்டுட்டு நைட்டு தண்ணியை இருத்துட்டு வச்சுட்டு மூடி வச்சிங்கன்னா மறுநாள் பார்க்கும்போது கொஞ்சம் முளைச்சிருக்கும். அது நைட்டில் இன்னும் கொஞ்சம் லேட்டாக பார்த்தீங்கன்னா நல்லாவே வேர் வந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது தாங்க, இது ரொம்ப சத்தானது. நான் வந்து 1/2 டம்ளர் இந்த பருப்பு எடுத்து போட்டு அதையும் கிண்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, சின்ன தக்காளினா 1 தக்காளி எடுத்துக்கோங்க, பெரிய தக்காளினா 1/2 தக்காளி எடுத்து அதையும் போட்டு நம்ம எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், சுவைக்க உப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்குன்னா நீங்கள் கூட குறைய எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம காய்கறி போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம், பயிர் வந்து முளைக்கட்டி வச்சு அதையும் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குதிரைவாளி ரைஸ். இது வந்து கடையில் பாக்கெட்டில் எனக்கு கிடச்சிது. இது வந்து ரொம்பவே நல்லா ஈஸியாக குக் ஆயிரும். நான் வந்து 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுகிட்டு அதை குக்கரில் சேர்க்குறேன். 1 டம்ளர் குதிரைவாளி ரைஸ் எடுத்துருக்கோம். 1/2 டம்ளர் முளைக்கட்டினா பாசி பருப்பு எடுத்துருக்குறோம். மொத்தம் 1/2 டம்ளர். அப்புறம் கொஞ்சம் காய்கறிலாம் சேர்த்துருக்கோம். இதுக்கு வந்து நம்ம வந்து 4 டம்ளர் தண்ணி சேர்க்கலாம். கூட 1/2 டம்ளர்னா நம்ம சேர்த்துக்கலாம், ஆனால் கம்மியாக சேர்க்கக்கூடாது, அடிப்பிடிச்சிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 4/4 டம்ளர் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 4 டம்ளர் தண்ணியை அதில் சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உப்பு போதுமா போதாதான்னு. அதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். நல்லா 2 விசில் வரவும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சூடுதாகவும் நம்ம எடுக்கலாம். எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா வந்திருக்குது, நல்லா வந்திருக்குது. இது வந்து நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், காய்கறிகள்லாம் ரொம்பவே ஈஸியாக வெந்திருக்கும். இந்த பயிரெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ருசியாகவும் இருக்கும். இந்த பயிர் அந்த காய்கறி எல்லாம் சேரும்போது நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இது கூட நீங்கள் ஒரு துவையலோ காய்கறியோ எங்கோ என்னன்னாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ஏன் வெறுமனை கூட ஒரு வத்தல் வடகம் பொடிச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.